வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எல்லாருக்குமே பிடிச்ச தேங்காப்பு டொஃபி தான் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த டொஃபி பார்த்திங்கன்னு சொன்னால் சுகமாக செய்திடலாம் அதோடய கணக்கு பொருட்களும் தேவையில்லை பாருங்கள் ஏற்கனவே நான் ரெண்டு கலரில் செய்து வச்சிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் ரெட் கலரில் செய்ய போகிறேன்னு உங்களுக்கு விரும்பின கலர்கள் பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் நல்லா சுகமாக செய்யக்கூடிய இந்த தேங்காப்பு டொஃபியை நாங்கள் இப்போ எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இது செய்கிறதுக்கு முக்கியமானது உலர்ந்த தேங்காய்ப்பு உங்கள்கிட்ட ஒருவேளை அந்த உலர்ந்த தேங்காய்ப்பு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் தேங்காயை திருவி எடுத்து நல்லா அதில் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நிறம் மாறாத அளவுக்கு வறுத்தெடுத்து கொள்ளுங்கோ இந்த பா தேங்காய்ப்பு இருநூற்றி ஐம்பது கிராம் இது நான் பேக்கெட்டில் இப்படியே கடையில் வாங்கி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி எடுத்துருக்கிறேன் மற்றது ரெண்டு மிஸ் சக்கரண்டி பட்டர் ஒருமை சக்கரண்டி இளவான தீன்பால் எடுத்திருக்கிறேன் மற்றது கொஞ்சமாக இதுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்குறதுக்கு வெனிலா எசத்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் இதோட ஏலக்காய் தூள் கூடி சேர்த்துக்கொள்ளலாம் மற்றது தண்ணி நூற்றி இருபத்தஞ்சி மில்லி லீட்டர் எடுத்திருக்கிறேன் மற்றது இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்னா ரெட் கலர் பாவிக்க போகிறேன் ஏற்கனவே க்ரீன் பிங்கில் செய்துட்டு நான் அரண்டிக்கு ரெட் கலர் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு தேவையான சாமானுகள் உழவுந்தான் இப்போ முதல்ல இந்த தேங்காப்பு பாருங்க இப்படி இருக்குது இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது இதை ஒரு கால் ஒரு சுத்து மட்டும் கிணக்கல் ஒரு சுத்து மிக்சி கப்பில் போட்டு ஒரு சுத்து அடிச்சு கொள்ள போகிறேன் இப்படியே நாங்கள் போட்டு செய்யலாம் செய்தோம்னு சொன்னால் வெட்டு கொஞ்சம் முதிர்ற மாதிரியும் இருக்கும் அதோட கொஞ்சம் இறுக்கமும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதால் பாருங்க நான் நல்ல பவுடராகி மறைக்க போகிறேன் இல்லை ஒரே ஒரு சுத்து மட்டும் டப்புன்னு போட்டுவிட்டு ஒரு அடித்து எடுத்து கொண்டாச்சு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இப்படியே வேண்டாலும் செய்து கொள்ளலாம் பாருங்க ஒரு சுற்று அடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆக மாவாக அரைச்சிடாதீங்க அதுவும் டேஸ்ட் சாப்பிடக்க அந்த கொஞ்சம் கடிவட்டா தான் நல்லா இருக்கும் வளத்தையும் இதில் போட்டு ஒரு சுற்று அடிச்செடுத்து கொள்ளுவான் இப்போ பேரங்கோ நான் இப்படி பேரங்கோ எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பாதியாக அடிபட்டு இருக்குது இப்படி அடிச்செடுத்தால் சரி இப்போ தேங்காய் தேங்காய்பையும் எல்லாம் அடித்து எடுத்துட்டோம் இப்போ அடுப்பில் நல்லா கொஞ்சம் அகலமான சட்ட உண்டாக அப்போ தான் கொஞ்சம் அகலமாக எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இது செய்ய கொஞ்சம் கொட்டுப்படாமல் உங்களுக்கு சுகமாக இருக்கும் செய்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் அகலமான தட்டை எடுத்துருக்குறேன் இது செய்யக்க முக்கியமானது நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுக்கொள்ளணும் குறைச்சி விட்டபடி சீனியை எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோ சீனியையும் இந்த நேரம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ சீனியை சேர்த்து உடனேயே தண்ணியை சேர்த்துக்கொள்ள சீனி உருகெல்லாம் நம்மள தேவையில்லை தண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு இந்த தண்ணியில் சீனி கொதிக்க தேவையில்ல ஒரு கரைஞ்சி வரட்டும் சீனி தண்ணியோடு சேர்ந்து கரையட்டும் அது வரைக்கும் விட்டுக்கொள்ளுவோம் டப்புண்டு இது கரைஞ்சி வந்துடும் இதில் நீங்கள் பதம் அந்த கம்பி பதம் எதுவுமே பார்க்குறது இல்லை இது கரையை விட்டால் சரி கொதிக்கவும் தேவையில்லை பாருங்கப்போ சீனி கரைஞ்சி வந்துவிட்டுது இப்போ நாங்கள் முதல்ல அந்த அடித்து வச்சிருக்கிறோம் அந்த தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம் முக்கியமாக நீங்கள் இது செய்யக்க அடுப்பை நல்லா குறைச்சி விட்டு அப்போ தான் இது நல்லா சேர்ந்து எல்லாம் களைபட்டு அந்த அடிப்பிடிக்காமலும் வரும் அதால் அடுப்பை நல்லா குறைச்சி கொள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இந்த சீனி இந்த தண்ணியோடு சேர்ந்து கலர்றோம் கலந்து வர அளவுக்கு வடிவாக கலக்கி விட்டு கொள்ளுவோம் இதை சேர்த்துட்டு இதில் இருக்கிற இந்த ஈரப்பதான இந்த சீனி எல்லாம் சேர்ந்து பாருங்கள் கொஞ்சம் நிறம் கிளரைக்கு ஒன்று இருந்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த திரண்டு வார மாதிரி இருக்கும் அது வரைக்கும் வடிவாக சேர்த்து கலக்கி விட்டு கொள்ள இருக்கணும் விட்டிங்கன்னு சொன்னால் டப்புன்னு கீழாடி பிடிச்சி அந்த தேங்காய் மட்டும் கலர் மாற பார்க்கும் அதால் கைவிடாமல் இடக்கடை சாதுவாக இப்படி கலக்கி விட்டு கொள்ளுங்க நான் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே கலக்கி விட்டுருந்தேன் உங்களுக்கு இப்போ பார்க்க தெரியும் பாருங்கள் வந்து சேர்ந்து கொஞ்சம் அந்த எல்லாம் சேர்ந்து வந்து கிடக்குது இப்போ இந்த நேரம் எடுத்து வச்சுக்கிறோம் பட்டரை சேர்த்து கொள்ள போகிறோம் இந்த பட்டரையும் சேர்த்துட்டு இதுவும் இதோட நல்லா சேர்கிற அளவுக்கு ஒரு கடுக கலக்கி விட்டு கொள்ளணும் கலக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு கிளறி கொள்ளணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வச்சு கிளறிக் எல்லாம் நல்லா அந்த பட்டரும் சேர்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வடிவாக கலக்கிறதுக்கும் சுகமாக இருக்கும் அதோட கீழேயும் வந்து அடிப்பிடிக்கவும் பார்க்காது அதால் நல்லா வடிவாக சேர்த்து கலக்கி விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வேறுங்க பட்டரும் இந்த தேங்காய் போட சேர்த்து வடிவாக கலக்கி விட்டாச்சு இப்போ இந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கிற கலரை சேர்த்துக்கொள்ளுவேன் நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்கோ இங்கே நீங்கள் வேணும்னு சொன்னால் களை சேர்க்காம கூடி செய்யலாம் கலை சேர்க்க கொஞ்சம் வடிவாக இருக்க முடியாததால் நான் கலர் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து பாருங்கள் கலரும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் திருப்பி கலக்கி விட்டனேன் நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சு செஞ்சீங்கன்னா அடிப்பிடிக்க பார்க்காது இப்போ இதையும் கலக்கின பிறகு இப்போ பாருங்கள் கடைசியாக எடுத்து டின் டீன்பாலை சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டீன்பாலை விடாமல் மில்க் பவுடர் இருந்ததுன்னு சொன்னால் இந்த நேரம் அதை சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு ஒரு மிஸ் சக்கரண்டி மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம் நான் டின்பால் சேர்த்துருக்குறேன் உங்களோட டின்பால் நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லாட்டில் இதை பாலை சேர்க்காம விட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் சீனியாக கொஞ்சம் ஒரு ஒரு மிஸ் ரெண்டு மிஸ் கூட்டி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ டின்பாலை இதோட சேர்த்துட்டு இனி நல்லா எல்லாம் இந்த சேர்ந்து திரண்டு வார மாதிரி வரும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் பிசு பிசுப்பு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வடிவாக கிளறி விட்டு இருக்கணும் இப்போ இந்த நேரமே வெனிலாவையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஏலக்காய் தூள் தோல்ண்டால் இந்த நேரம் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டோம் இனி எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டு உங்களுக்கு அந்த எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூழி தெரியும் கையில் வந்து கொஞ்சம் இந்த ஒட்டுப்படுற மாதிரி உங்களை பார்க்கக்க பொழுபொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கையில் எடுத்து பாருங்க வித்தியாசம் தெரியும் திருப்பி நல்லா அதில் இந்த ஈரத்தன்மை கொஞ்சம் குறையிற அளவுக்கு நல்லா அப்படியே கிளறி வெட்டுக்கொள்ளணும் பேருங்க எவ்வளோ சுகமாக செய்யலாம் அவனுக்கு கணக்கு சாமானம் தேவையில்லை அதோட சுகமாக செய்யக்கூடிய ஒரு டொஃபி உண்டு இதை செய்துட்டு வச்சா கூடி பழுதாகாது ரெண்டு கிழமைக்கு அதிகமாக அப்படியே இருக்கும் பேருங்க பொங்கலுக்கு பார்த்து கொண்டு தெரியும் நல்லா எல்லாம் சேர்ந்து அந்த கொஞ்சமாக அந்த கரண்டியால் தூக்கக்கையும் தெரியும் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இப்போ இதே நேரத்தில் நீங்கள் அங்கேலாம் ட்ரேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கோனும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு முதல் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் முதலே ட்ரேயை எடுத்து நாங்கள் இதை போடுறதுக்கு ட்ரே ரெடி பண்ணிவிட்டு இது என்னம்டா சரி இப்போ பாருங்களும் இது நல்ல அளவாக எல்லாம் வந்துட்டது இந்த ட்ரே தான் நான் எடுத்து அதில் பட்டர் பூசி வச்சுருக்கிறேன் மறக்காமல் பட்டரை பூசிட்டு இதில் கொட்டி கொள்ளுங்கள் வடிவாக பட்டர் பூசிட்டு கொட்டி நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு கொட்டி பிடிக்காமல் இறக்க சுமாக இருக்கும் பேரங்க போட்டுட்டு நல்லா உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு நல்லா அமர்த்தி இறுக்கி நல்லா அமர்த்தி விடுங்க அப்போ தான் வெட்டக்கையும் அந்த தூண்டுகள் நல்லா வடிவாக நீட்டாக வரும் அதாலும் உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு நல்லா பேரங்க இப்படி நல்லா அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க நல்லா இறுக்கி அமர்த்தணும் மற்றது முக்கியமாக கீழே பட்டர் பூசிக்கொள்ளுங்க அப்போ தான் ட்ரெயிலேருந்து நல்லா சுகமாக கலரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு பேக்கிங் சீட்டை கூடி போட்டு அதில் கொட்டி கொள்ளலாம் பாருங்க நல்லா இறுக்கி அமர்த்திட்டேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு கொள்ளுவோம் அற நல்ல அறத்தை கொஞ்சம் சூடாக இருக்கதே இது ஒரு திருப்பி நாங்கள் இன்னொரு இதில் கவிட்டு வச்சுட்டு துண்டுகளாக்கி கொள்ள போகிறோம் இப்போ பாருங்க எனக்கு பாருங்க நல்லா நான் இது அமர்த்தி விட்டுருந்தேன்னா அதால் உதிரே இல்லை நீங்கள் நல்லா அமர்த்தாக விட்டுனீங்கன்னா இப்படி திருப்பக்க கூடி உதிரை பார்க்கும் அதால் பாருங்கள் நல்லா வடிவாக பொறுமையாக நல்லா அமர்த்தி விடுங்கோ இப்போ எனக்கான கொஞ்சம் சூடாகத்தான் இருக்கும் இந்த நேரம் அளவான துண்டுகளாக கூடை போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ நாங்கள் இந்த நேரம் கூடை போட்டோம்ட்டு சொன்னால் அந்த துண்டுகள் வாக்க கை நல்ல நீட்டாக இருக்கும் மற்றது உதிராமல் மற்றது விட்டோன்னே நல்ல இறுக்கமாயும் இருக்கும் இப்போ கையில் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதிர்ற மாதிரி இருக்கும் என்ன மிருகையில் பாருங்கள் துண்டுகள் ஆக்கிட்டு அந்த சூடாக வரைக்கும் போட்டு அது கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நல்லா இறுகி வந்துடும் உங்களுக்கு அளவான துண்டுகளாக கோடுகளை போட்டுக்கொள்ளுங்க நான் கிட்ட இருநூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் பூ எடுத்துருந்தேன் அதுக்கு பாருங்கள் எனக்கு இந்தளவு வந்திருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சி தேங்காய்பூ எடுத்தீங்கன்னு சொன்னேன் சரி பாருங்கள் இப்போ துண்டுகள் போட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனா அப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து துண்டுகளை காட்டுறேன் இப்படி இருக்குதுன்ட்டு சொல்லி வ நீட்டாக இருக்குது தூண்டுகள் நீங்கள் இப்படி கூட நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்க கோடுகளை போட்டு விட்டுருங்க அளவான கோடுகளாக போட்டு விட்டுருக்கொள்ளுங்க இப்போ நான் விட்டுருந்தேன் நான் எனக்கு இப்போ நல்லா ஆரி வந்துட்டுது நல்லா ஆரி வந்துட்டுது இப்போ நாங்கள் அந்த தூண்டுகளை இப்பிரும்ப ரொம்ப எடுத்து திண்டுகளில் போட்டு வச்சு நிறைய நாளைக்கு காற்று போ வச்சிங்கன்னு சொன்னால் காயாது நல்லா நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இப்போ பேருங்க உங்களுக்கு ஒரு துண்டு எடுத்து காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எடுத்து காட்டினா தெரியும் பேருங்க உதிரவும் இல்லை அதோட நல்லா கொஞ்சம் மெருக்கமாயும் இருக்குது நல்லா வந்திருக்குது ஓகே நீங்களும் இப்படி நல்ல சுகமாக தேங்காய் டஃபி செய்து சாப்பிடுங்கோ சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருந்தன்று சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னொரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி